Good morning. Bapu doang ni orang ni bapu bang lor. Siapa ni? Padinaran kuda dila. Orchis anda brother bangal sambandha maga patra gram. Orchis anda brother bangal le. Mula kutu orchis an. Oson and sulla peranda. Rendu. வாயு நிலை பிரதிருப்பங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. இன்னைக்கு 16 கூட்டத்தில் பிரதிருப்பத்தை வழிகாட்டுகின்ற அடுத்த மூலகம் கந்தகம். கந்தகத்தையும் கந்தகத்திட்ட பிரதிருப்பங்களையும் பார்ப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்வோம். கந்தகத்தின் பிரதிருப்பங்கள், கந்தகத்தின் பிரதிருப்பங்கள். கந்தகத்தின் புறதிருப்பங்கள், சரியாக கந்தகத்தின் புறதிருப்பங்கள். இந்த 16 கூட்டத்தில திண்ம நிலையில புறதிருப்பத்தை கொண்டிருக்கிற உலகங்கள்ல கந்தகமும் ஒன்று. சரிதானே? கந்தகத்தில நீங்க லபோரட்டரியில பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் ஷோக் பீஸ் மாதிரி, அதாவது மெழுகு கலர் மாதிரி கந்தகம் காணப்படும். இந்த கந்தகத்தை உருளை கந்தகம் என்று சொல்றோம். ஆய்வு கூடத்தில வைக்கப்பட்டிருக்கிற கந்தகம் உருளை கந்தகம். இது எந்த ஒரு புறதிருப்பத்துக்களையும் உள்ளடக்கப்படவில்லை. இந்த உருளை கந்தகத்தை எந்த ஒரு புறதிருப்பத்துக்கையும் உள்ளடக்கியது. சரிதான்? இப்பதான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கந்தகத்தின் புறதிருப்பங்கள் சொல்லி. எங்கட லெபரட்டரியில இருக்கிற கந்தகம் வந்து உருளை கந்தகம். இது மஞ்சள் நிறமுடையது. இந்த மெழுகு சோக் போல இதனுடைய அமைப்பு காணப்படும். இந்த உருளை கந்தகம் எந்த ஒரு புறதிருப்பத்துக்கையும் உள்ளடக்கப்படவில்லை. இது லெபரட்டரியில பொதுவாக காணப்படுற கந்தகம், உருளை கந்தகம். இந்த உருளை கந்தகத்துல இருந்து நாங்கள் கந்தகத்திட்ட புறதிருப்பங்களை தயாரித்துக் கொள்ள முடியும். உருளை கந்தகத்துல இருந்து கந்தகத்திட்ட புறதிருப்பங்களை தயாரித்துக் கொள்ள முடியும். கந்தகம் பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தப்படுது. கந்தகத்திட்ட புறதிருப்பங்கள் பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பளிங்கு அமைப்பு உடைய புறதிருப்பங்கள், கிறிஸ்டலாக இருக்கும் பளிங்கு அமைப்பு, பளிங்கு அமைப்பு உடைய புறதிருப்பங்கள். பளிங்கு அமைப்பு அற்ற, பளிங்கு அமைப்பு அற்ற புறதிருப்பங்கள் சொல்லி கந்தகத்தின் புறதிருப்பங்கள் பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பளிங்கமைப்பு உடைய புறதிருப்பங்கள், மற்றது பளிங்கமைப்பு அற்ற புறதிருப்பங்கள். சொல்ற விளங்குதான்? கந்தகத்தின் புறதிருப்பங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பளிங்கமைப்பு உடைய புறதிருப்பங்கள், மற்றது பளிங்கமைப்பு அற்ற புறதிருப்பங்கள் சொல். இந்த பளிங்கமைப்புடைய புறதிருப்பங்கள்ல ரெண்டு வகையான புறதிருப்பங்கள் காணப்படுது. கந்தகத்தின் புறதிருப்பங்கள்ல ஒன்று பளிங்கமைப்புடைய புறதிருப்பங்கள் எனவும், பளிங்கமைப்பு அற்ற புறதிருப்பங்கள் எனவும் புறதிருப்பங்கள் ரெண்டு வகைப்படுத்தப்படுது. அதுல பளிங்கமைப்புடைய புறதிருப்பங்கள்ல ஒன்று சாய் சதுர கந்தகம். சாய் சதுர கந்தகம்
அடுத்தது ஒரு சரிவு கந்தகம் சொல்றோம். ஒரு சரிவு கந்தகம் வாணிஜி கொள்ளுங்கள். கந்தகத்தின் புரதிருப்பத்துல பளிங்கமைக்குரிய புரதிருப்பங்கள் ஒன்று சாய்சதுர கந்தகம், மற்றது ஒரு சரிவு கந்தகம். பளிங்கமைப்பு அற்ற புரதிருப்பங்கள்ல பழைய பாடத்திட்டத்துல ரெண்டு புரதிருப்பங்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒன்று வந்து கூழ் கந்தகம், மற்றது களி கந்தகம் அல்லது பிளாஸ்டிக் கந்தகம் சொல்லி. இப்ப இந்த கூழ் கந்தகத்துக்கு நாங்கள் ஒத்த சொல்லுங்கள் கொஞ்சம் பாக்குறாங்க, கந்தகப்பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூழ்கந்தகம் கந்தகப்பாலை வெவ்வேறு புரதிருப்பங்களாக பிரிச்சு மொத்தம் அஞ்சு புரதிருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப பளிங்கமைப்பு அற்ற புரதிருப்பங்கள்ல ஒன்று வந்து பிளாஸ்டிக் கந்தகம் அல்லது களிக்கந்தகம் என்று சொல்றோம். களிக்கந்தகம் சரியா, பிளாஸ்டிக் கந்தகம் அல்லது களிக்கந்தகம், மற்றது கூழ்கந்தகம். கூழ்கந்தகம் மற்றது கந்தகப்பால். கந்தகப்பால் முந்தி நாங்கள் இந்த கூழ்கந்தகத்தையும் கந்தகப்பாலையும் உண்டாகத்தான் பார்த்து கந்தகத்துக்கு வந்து நாலு புரதிருப்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல வந்து ஐந்து புரதிருப்பங்களாக, இது ரெண்டையும் உடைச்சு தனித்தனி புரதிருப்பங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த கந்தகத்தின் புரதிருப்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்கவனும் அடிக்கடி எக்ஸாம் பேப்பர்கள்ல வர்றது, நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்படும். சரி, கந்தகத்தின் புரதிருப்பங்கள்ல சாய்சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், இந்த ரெண்டும் வலிங்கமைப்புடையவை, கிறிஸ்டலாக காணப்படும். இந்த பிளாஸ்டிக் கந்தகம், கூழ்கந்தகம், களிக்கந்தகம் வந்து வலிங்கமைப்பு அற்றது. வலிங்கமைப்பு அற்றது தனித்தனி அணுக்களாக காணப்படும். சாய்சதுர கந்தகங்கள் எல்லாம் எட்டு கந்தக அணுக்களால ஆக்கப்பட்ட எஸ்ஐட் மூலக்கூறாக காணப்படும். இது சாய்சதுர கந்தகமாக இருக்கலாம், ஒரு சரிவு கந்தகமாக இருக்கலாம். சரிதான், சாய்சதுர கந்தகமாக இருக்கலாம் அல்லது ஒரு சரிவு கந்தகமாக இருக்கலாம். எட்டு கந்தக அணுக்கள் சேர்ந்து, எட்டு கந்தக அணுக்கள் சேர்ந்து எஸ்ஐட் மூலக்கூறாக காணப்படும். இந்த எஸ்ஐட் மூலக்கூறுகள் வளை நெளி கட்டமைப்புடையது, சக்கர வளை நெளி கட்டமைப்புடையது. இந்த கிரீட வடிவம் என்று சொல்லிக் கொள்வோம். இதுல எட்டு கந்தக அணுக்களும் அடுத்துள்ள கந்தக அணுக்களோட ஒற்றை பிணைப்பை தோட்டிவிச்சு, எட்டு கந்தக அணுக்களும் அடுத்துள்ள கந்தக அணுக்களோட ஒற்றை பிணைப்பை தோற்றுவிச்சு சக்கர வளை நெளி கட்டமைப்பை கொண்டிருக்கு. பளிங்கு பளிங்கு சாய்சதுர கந்தகங்கள், பளிங்கு கந்தகங்கள் எல்லாம் இந்த மாதிரி எட்டு அணுக்களால இணைக்கப்பட்டு ஒரு சக்கரமான வளை நெளி கட்டமைப்பை தோற்றுவிக்கும். இது நாங்கள் பொதுவாக பார்க்கும்போது கிரீட வடிவம் சொல்லிக்கலாம். அப்ப கிரீட வடிவம் வந்து சாய்சதுர கந்தகமும் கிரீட வடிவம் சொல்லலாம், ஒரு சரிவு கந்தகமும் கிரீட வடிவம் சொல்லி சொல்லலாம். இந்த கந்தகத்தின் பொது இயல்புகள், இது பளிங்கமைப்புடையது பளிங்கமைப்பு அற்றது இல்லாமல் கந்தகத்தின் பொது இயல்புகள் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அநேகமாக கந்தகத்தின் புரதிருப்பங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்தை ஒத்ததாக இருக்கும். சிலது வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக இருக்கும், சிலது கொஞ்சம் மஞ்சள் நிறம் கூடியதாக இருக்கும், சிலது கொஞ்சம் கபில நிறம் அடைஞ்ச மஞ்சளாக இருக்கும். ஆனால் புரதிருப்பங்கள் எல்லாத்தினையும் பொது இயல்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து மஞ்சள் சார்ந்த நிறமுடையதாக காணப்படும். பொதுவாக கந்தகத்தின் புரதிருப்பங்கள் நீரில கரையிறது, கந்தகத்தின் எந்த ஒரு புரதிருப்பமும் நீரில கரையாது.
प्लास्टिक मंजल सार्ज कंदा 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 अब नीर कर आना सीएस टू विल करियम எட்டு கந்தக அணுக்கள் சேர்ந்து எஸ்ஐச் மூலக்கூறாக காணப்படும். கந்தகம் உருளை கந்தகம் இது பிற திருப்பமற்ற இது பிற திருப்பமற்ற கந்தகமாகும்.
மஞ்சள் நிறமுடையது. உருளை கந்தகம் வந்து மஞ்சள் நிறமுடையது, மஞ்சள் நிறமுடையது. மஞ்சள் நிறமுடையது. மஞ்சள் நிறமுடையது. கந்தகத்தின் புறதிருப்பங்கள், கந்தகத்தின் புறதிருப்பங்கள் கந்தகத்தின் புறதிருப்பங்கள் பிரதானமாக பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. கந்தகத்தின் புறதிருப்பங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. கந்தகத்தின் புறதிருப்பங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. அதுல ஏ ஒரு வகை. ஏ பளிங்குருவமுடைய, பளிங்குருவமுடைய கந்தகம், அதாவது பளிங்குருவமுடைய புறதிருப்பம். இது வந்து கிறிஸ்டலாக இருக்கும். கிறிஸ்டல் பசீனி மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும். பளிங்குருவமுடைய கந்தகம், பளிங்குருவமுடைய கந்தகம். அல்லது பளிங்குருவமுடைய புறதிருப்பம் என்றும் சொல்லலாம். பளிங்குருவமுடைய கந்தகம். அதுல ஒன்று சாய் சதுர கந்தகம். பளிங்குருவமுடைய புறதிருப்பத்துல ஒன்று சாய் சதுர கந்தகம். சாய் சதுர கந்தகம், சாய் சதுர கந்தகம். இரண்டாவது ஒரு சரிவு கந்தகம், ஒரு சரிவு கந்தகம். இந்த சாய் சதுர கந்தகத்தை அல்பா கந்தகம் என்றும் சொல்லலாம். சாய் சதுர கந்தகத்தை அல்பா கந்தகம் என்றும் சொல்லலாம். அதே போல ஒரு சரிவு கந்தகம் பீட்டா கந்தகம் என்று அழைக்கப்படும். ஒரு சரிவு கந்தகம் பீட்டா கந்தகம். சாய் சதுர கந்தகத்தை நாங்கள் அல்பா கந்தகம் என்றும், ஒரு சரிவு கந்தகத்தை பீட்டா கந்தகம் என்று சொல்லியும் சொல்லிக் கொள்வோம். சாய் சதுர கந்தகம் ஒரு சரிவு கந்தகம் என்றும், ஒரு சரிவு கந்தகத்தை பீட்டா கந்தகம் என்று சொல்லியும் சொல்லலாம். கந்தகத்தின் புறதிருப்பங்களை ரெண்டு வகைப்படுத்துறோம். ஒரு வகை பளிங்குருவமுடைய கந்தகம், இன்னொரு வகை பி பளிங்குருவமற்ற கந்தகம். பளிங்குருவமற்ற கந்தகம், பளிங்குருவம் கந்தகம் அல்லது புறதிருப்பம்.
பளிங்குருவமற்ற கந்தகம் அல்லது புரதிருப்பம். பளிங்குருவமற்ற கந்தகம் அல்லது புரதிருப்பம். ஒன்று ஒன்றன்ற விட இதுல நீங்க மூன்றுன்ற எழுதுறீங்கன்னா மொத்தம் அஞ்சு புரதிருப்பம் இருக்கின்றது. சரியா மூன்று. பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம், பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம், பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம், பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம். பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம். நாலாவது கூழ் கந்தகம், கூழ் கந்தகம், கூழ் கந்தகம். அஞ்சாவது கந்தக பால், கந்தக பால், கந்தக பால். சரியா? கந்தகத்தின் புரதிருப்பங்கள்ல பளிங்கு அமைப்புடைய புரதிருப்பங்கள் என்னென்னும், பளிங்கு அமைப்பு அற்ற புரதிருப்பங்கள் என்னென்னும் சொல்ல தெரிய வேணும். பளிங்கு அமைப்பு அற்றதுல பிளாஸ்டிக் கந்தகம் அல்லது களிக்கந்தகம், கூழ்கந்தகம், கந்தக பால். முந்தி இந்த ரெண்டையுமே ஒன்றாகத்தான் நாங்கள் பார்த்தோம், ஒத்த சொல்லாகத்தான் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ரெண்டும் ஒத்த சொல்லாக குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப அஞ்சு வகையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? உங்களோட நோட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. அதுல கந்தகத்தின் புரதிருப்பங்கள் சம்பந்தமாக பார்த்துருக்கிறீங்க. இப்ப கந்தகத்துக்கு பிரதானமாக ரெண்டு வகையான புரதிருப்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரியா? கந்தகத்துக்கு பிரதானமாக ரெண்டு வகையான புரதிருப்பங்கள் இருக்கு. ஒன்று வந்து பளிங்கமைப்பு உடையது, மற்றது பளிங்கமைப்பு அற்றது. இந்த பளிங்கமைப்பு உடையதுல நீங்க பார்த்துருக்கிறீங்க சாய் சுதுர கந்தகம், அல்பா கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், பீட்டா கந்தகம்னு சொல்லி. பளிங்கமைப்பு அற்றதுல மூன்று பாக்கிறோம், பிளாஸ்டிக் கந்தகம், கூழ்கந்தகம், கந்தக பாலன்னு சொல்லி. சரி, இந்த பளிங்கமைப்புடைய கந்தகங்கள் எல்லாம் புரதிருப்பங்களும் எஸ்ஐட் மூலக்கூறாக காணப்படும். கிளியலி கொள்ளுங்க. பளிங்குருவான கந்தகம், பளிங்குருவான கந்தகம், பளிங்குருவான கந்தகம் பளிங்குருவான கந்தகம் எஸ் எயிட் மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டது. எஸ்-8 மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டது. எஸ்-8 மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டது. எஸ்-8 மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டது. தமக்குள் ஒற்றை பிணைப்புகளை தோற்றுவிக்கின்றது.
தமக்குள் ஒற்றை பிணைப்புகளை தோற்றுவிக்கின்றது. தமக்குள் ஒற்றை பிணைப்புகளை தோற்றுவிக்கின்றது. தமக்குள் ஒற்றை பிணைப்புகளை தோற்றுவிக்கின்றது. சக்கர வளை நெளி சக்கர வளை நெளி ஆங்கிலத்துல சிக்சக் என்று சொல்லு. சக்கர வளை நெளி கட்டமைப்பை உடைய சக்கர வளை நெளி கட்டமைப்பை உடைய சக்கர வளை நெளி கட்டமைப்பை உடைய கிரீட வடிவமான கிரீட வடிவ கிரீட வடிவ அமைப்பாகும். கிரீட வடிவ அமைப்பாகும். கிரீட வடிவ அமைப்பாகும். சரியா? பொதுவாக பளிங்கமைப்புடைய புரதிருப்பங்களை நாங்கள் சக்கர வளைநெளி கட்டமைப்பு என்று சொல்லுவோம். அதாவது மூடிய சிக்செக் க்ளோஸ்ட் சைக்ளோவாக இருக்கும். அது இந்த பொது வடிவம் கிரீட வடிவமாக இருக்கும். இப்ப பளிங்கு அமைப்புடைய கந்தகத்தினுடைய அமைப்பை வரைய சொல்லி கேட்டால் நாங்கள் இந்த மாதிரி குறிப்பிடலாம். கிரீடம் கிரீட வடிவம் இதுல எஸ் அணு இதுல ஒரு 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 எஸ் அணு எட்டு எஸ் அணுக்கள் தம்முடைய ஒற்றை பிணைப்புகளை தோற்றுவிச்சு காணப்படும். இந்த பிணைப்புகள் எல்லாம் இந்த போட்டின தளத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இது ஒவ்வொன்றுமே கோணல் வடிவமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒன்றில இருந்து ஒன்று முன்னுக்கு பின் தள்ளித்தான் இருக்கு. சரியா? இப்ப நாங்கள் தளத்துல கீரைகளை இந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒன்றுக்கு பின்னால ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? பொதுவாக எட்டு கந்தக அமைப்புகள்டையும் ஒழுங்கமைப்பை நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு கிரீட வடிவமாக காணப்படுது. சரி, கிளை கொழும்பு. கந்தகத்தின் பொதுவான இயல்புகள் கந்தகத்தின் பொதுவான இயல்புகள்
அது சாய் சதுர கந்தகமாக இருக்கலாம், ஒரு சரிவு கந்தகமாக இருக்கலாம், கூழ்கந்தகமாக இருக்கலாம், அல்லது களிக்கந்தகமாக இருக்கலாம். கந்தகத்தின பொதுவான இயல்பு ஒன்று, மஞ்சள் நிறத்தை ஒத்த நிறமுடைய மஞ்சள் நிறத்தை ஒத்த நிறமுடைய மஞ்சள் நிறத்தை ஒத்த நிறமுடைய மஞ்சள் நிறத்தை ஒத்த நிறமுடைய கந்தகத்தின் எந்த ஒரு புறதிருப்ப வடிவமும் நீரில் கரையா, நீரில் கரைவதில்லை. கந்தகத்தின் எந்த ஒரு புறதிருப்ப வடிவமும் நீரில் கரைவதில்லை. நீரில் கரைவதில்லை. கந்தகத்தின் எந்த ஒரு புறதிருப்ப வடிவமும் நீரில் கரைவதில்லை. காபனீர் சல்பைட்ல கரையும், CH2வில் கரையும் உருளை கந்தகம் கரையும், சாய் சதுர கந்தகம் கரையும், ஒரு சரிவு கந்தகம் கரையும், கூழ்கந்தகம் கரையும், ஆனால் களிக்கந்தகம் மட்டும் கரையாது. அப்ப CH2வில் கரையும், களிக்கந்தகம் விதிவிலக்காக இருக்கும். களிக்கந்தகம் CH2விலும் கரைவதில்லை. களிக்கந்தகம் CH2விலும் கரைவதில்லை. களிக்கந்தகம் CH2விலும் கரைவதில்லை. களிக்கந்தகம் CH2விலும் கரைவதில்லை. களிக்கந்தகத்துக்கு இன்னொரு பேர் தான் பிளாஸ்டிக் கந்தகம். சில புத்தகங்களில் கந்தக பூவண்டும் இருக்கும். கந்தகத்தின் புறதிருப்பங்கள்ட வகைகளை ஒரு பாருங்க. இந்தியோட இது ஞாபகம் மந்திரவனும் வகைகள்ல ஒவ்வொரு வகைக்குள்ளையும் என்னென்ன வகையான புறதிருப்பங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சாய் சதுர கந்தகம், சரி, சாய் சதுர கந்தகம். அதாவது
அல்பா கந்தகம். அல்பா கந்தகம் சரியா? இந்த கந்தகங்கள்கிட்ட பிறந்திருப்பதில மிகவும் உறுதியான பிறந்திருப்பம் சாய்சதுர கந்தகம். சரியா? மிகவும் உறுதியான பிறந்திருப்பம் இந்த சாய்சதுர கந்தகம். எனர்ஜெட்டிக் என்ற ஒரு அழகில நியம நிலையில உள்ளீட்டு சக்தி பூஜ்யம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த சாய்சதுர கந்தகத்துக்கு. நியம நிலையில உள்ளீட்டு சக்தி பூஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சாய்சதுர கந்தகத்துக்கு. சாய்சதுர கந்தகம் ஒளி ஊடு புகவிடக்கூடிய வெளிர் மஞ்சள், தண்ணி மஞ்சள் அப்படின்னு காய்ப்பாங்க. ஒளி ஊடு புகவிடக்கூடிய வெளிர் மஞ்சள் நிறமுடைய புறதிர். இவற்றின் இயல்புகள் கேட்டால் ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் இயல்புகள் சொல்லியிருக்கோம். இது பளிங்கு அமைப்புடையது, இது பளிங்கு அமைப்புடையது. எஸ்ஐட் மூலக்கூற்று வடிவத்தில் காணப்படும் கிரீட வடிவம் நீரில கரையாது, சிஎஸ் டூவில் கரையும் என்று சொல்லி இந்த சாய்சதுர கந்தகத்தின் இயல்புகளை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த சாய்சதுர கந்தகத்தின் உருகு நிலை முதலொரு சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், 113 பாகை சி. சாய்சதுர கந்தகத்தின் உருகு நிலை 113 பாகை சி. சோடியத்தின் உருகு நிலையை விட எஸ்ஐட் மூலக்கூறின் உருகு நிலை உயர்வானது என்று சொல்லி நாங்கள் ஆவர்த்தன போக்குகள்ல கதைச்சிருக்கோம். சோடியத்தின் உருகு நிலையை விட எஸ்ஐட் மூலக்கூறுகளோட உருகு நிலை உயர்வானது. இந்த சாய்சதுர கந்தகத்தை ஆய்வு கூடத்தில இருக்கிற உருளை கந்தகத்தில இருந்து தயாரிச்சு கொள்ள முடியும். சாய்சதுர கந்தகத்தை ஆய்வு கூடத்தில இருக்கிற உருளை கந்தகத்தில இருந்து தயாரிச்சு கொள்ள முடியும். உருளை கந்தகத்தை பொடியாக்கி, பொடியாக்கி உருளை கந்தகம் திண்மமாக இருக்கும்னு சொன்னாங்க.